வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இப்போ வந்து கான்ட்ராக்டில் புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ T20 லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு T20 டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. இதில் வந்து 6 ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து கேப்டவுன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. எப்போதுமே மும்பை முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த முறை ஒரு 5 பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து ரபாடா, இவர் வந்து உள்ளூர் கை லோக்கல் ஆள் ரபாடா, அவரை வந்து தூக்கியிருக்காங்க. அடுத்து வந்து ரஷீத் கான், இவர் வந்து அவ்வப்போது பார்த்திங்கன்னா பேட்டிங்லேயும் வந்து கடைசி நேரத்தில் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார், பவுலிங்கில் சொல்லவே வேணாம், நல்ல ஃபார்மில் இருக்கார், இவரை தூக்கிட்டாங்க. அடுத்தது வந்து லிவிங்ஸ்டோன், இவர் வந்து ஐபிஎல்ல என்ன அடி அடித்தார் அப்படிங்கிறத கண் கூட எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இவரையும் வந்து விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கிட்டாங்க. அடுத்து வந்து முன்னாள் சிஎஸ்கே வீரரான சாம் கரன், ஸோ குட்டி சுட்டி குழந்தை, இவரையும் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால மும்பை வந்து தூக்கிட்டாங்க. அடுத்து வந்து டிவால்டு பிரேவிஸ், இவர் வந்து ஆல்ரெடி மும்பையில் தான் வந்து ஆடினார் ஐபிஎல்ல. இப்போ இவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக்காக வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. மும்பை வாங்கியிருக்கக்கூடிய இந்த 5 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ ஐபிஎல்ல எப்படி வந்து மும்பை வந்து சாம்பியனாக இருக்காங்களோ அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா தொடரிலையும் சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதிரடியான மூவை மும்பை வந்து பண்ணியிருக்காங்க. நன்றி.